விடுங்க மாமா, பால் குடிங்க. ஐயோ மாமா கைய விடுங்க மாமா, சட்டன பால் குடிச்சு ஆணை விடுங்க மாமா. எட்டலையே. ஐயோ என்ன மாமா நீங்க, டம்ளரை தாண்டி பிடிச்சா எப்படி மாமா எட்டும்? வாய்க்கு எட்டலையே. ஐயோ மாமா அக்கா குளிச்சிட்டு இருக்கு, வந்தா திட்டுவாங்க, விடுங்க மாமா. உளுந்தியா வேற கைய பிடிச்சா அக்கா வேற கிட்ட தண்ணி வேலை இயற்கை. என்ன பகல்லே பல்லாங்குழி விளையாடுற? ஏ கபடி விளையாடுற வேலை பெரிய. அது சரி, ரெண்டு கட்டு பீடி ரெண்டு தீப்டி கொடு, நாளைக்கு காசு வாங்கிக்க. நீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்க. இன்னைக்கு கொடுத்தேன்னா நாளைக்கு காசு கிடைக்கும். நாளைக்கு என்ன அம்புட்டு ஓசி இல்ல கொடுக்க வேண்டியிருக்கு. நான் என்ன இழிச்ச வேணா? நாளைக்கு இருள பெண் ஜெயில இருந்து வெளியே வர்றான்ல, அவன் கிட்ட போய் உன்னை பத்தி அதே அவனை விலங்கு பட்டு போகும்போது நீ கொள்ளு சிரிச்சடி வில்லா. அது மட்டுமா, அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு நீ எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தான், அவங்க கிட்ட போய் ஒரு பொய்ய சொன்னேன்னா எனக்கு எங்க பிடி தீப்டி? அது உடம்பு ஒத்துக்கிறாது. இத புடிங்க, வாய தொடங்க. அடே எப்பா எவ்வளவு பெரிய வாயி, நெய்வேலி சுரங்கமே உள்ள இருக்கு. பத்த வச்சுட்டேன். புக வருதா அண்ணே? அண்ணே கவலைப்படாத, பத்த வச்சுட்டீங்களா? கைய வெட்ட போறான் 10 ரூபா, காலை வெட்ட போறான் 10 ரூபா, தலை வெட்ட போறான் 10 ரூபா. பாருங்க பாழா போன பட்டையினால 10 குடும்பம் தழிச்சிட்டேன், இனிமே எனக்கு இந்த தொழிலே வேண்டாம் முதலாளி. அவன் 5 நாள் ஜெயில இருந்தால கஞ்சா வைக்க கத்துட்டு வரான், 10 நாள் ஜெயில இருந்தா பட்டை வைக்க கத்துட்டு வரான், 1 மாசம் ஜெயில இருந்தா ஊரைய வைக்க கத்துட்டு வரான். இந்த பீத்த நாய் 1.5 மாசம் ஜெயில இருந்துட்டு உள்ள தொழிலே விட்டு வந்து நிக்கிறாடா. ஏண்டா நீ எல்லாம் உருப்புடுவியா? உருப்புடி வேணா நீ. ஏண்டா இதுக்குத்தான் நான் 10,000 செலவு பண்ணி கேஸ உடைச்சு உன்னை ஜெயில இருந்து வெளியே கூட்டி வந்தனா? போய் உருப்புற வழி பாரு. அறிவு கட்ட நாய் பழைய இருளப்பன் நினைச்சேன் பேசாத. இப்ப நான் மனுஷன் முதலாளி, உங்களை மச்சக்காலன் பேர் சொல்லி கூப்பிடறானே. என்ன எவனாவது பழைய இருளப்பன் நினைச்சு எனக்கு புடக்கா பேசுனீங்க? அம்பிட்டுதான் ஏதோ எங்க ஆத்தா செஞ்ச புண்டியம் தூக்குக்கு போக இருந்த தலை தப்பிச்சது. ஆத்தா என்ன மன்னிச்சு. ஆத்தா என்ன அப்படி பாக்காத. ஆத்தா இந்த அருவாமனையால ஒரே வெட்டா வெட்டிரு, தருதல புள்ளிய பெத்தவங்கிற பேராது உனக்கு மாறும். என்னடா சொல்ற? உன் பேச்ச கேட்டிருந்தா இப்படி ஒரு கொலப்பழி காலாயிருக்க மாட்டல்ல. விடாத்தா, இந்த கொலகார பைய உன் ஆத்தான்னு உறவு சொல்லிட்டு வந்தது தப்புதான். இனிமே நான் உனக்கு பாரமா இருக்க மாட்டேன். என்னமோ தெரியல, கடைசியா உன் ஒரு தடவை பாக்கணும்னு தோணிச்சு, பாத்துட்டேன். நான் வர ஆத்தா. எங்கடா வர?
பெரியோர்களே, தாய்மார்களே, டாக்டர் தொழில் வெற்றி பெற்றதோடு முரட்டு சாராய தொட்டி இருளப்பனையும் திருத்தி வெற்றி கொடி நாட்டி. மன்னிக்க வேண்டும், எல்லா வகையிலும் வெற்றி கொடி நாட்டி. எல்லா வகையிலும்? அதாமா, காதல் பண்றது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது, சோன் சோ எல்லாம் சேர்த்துதான். என்னச்சி பொம்பளைங்க, நீங்க மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுவுனாலும் பேசுவீங்க, ஆம்பளைங்க நாங்க பேசினா நுனிமூக்கல கோவருமே. பொம்பளைங்களுக்கு ஒண்ணும் நுனிமூக்கல கோவம் வரல பாருங்க. இந்த பூமாதேவிய ஆம்பளைங்க செய்யற அத்தனை அட்டூழியத்தையும் பொறுத்துட்டு பேசாம இல்ல? அந்த பூமாதேவி ஏன் தெரியுமா பேசாம இருக்கு? பொம்பளைங்க செய்யற அட்டூழியத்தை விட ஆம்பளைங்க செய்யறது பரவாயில்லன்னு பேசாம இருக்கு. இப்பவாவது புரிஞ்சுக்க, பொம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. இல்ல, ஆம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. பொம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. இல்ல, ஆம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. அப்படியா? ஒரு நிமிஷம் பொறு. பாத்தியா, நான் தொடவே இல்ல, அதுக்குள்ள அடிச்சிட்டேன். இப்பவாவது புரிஞ்சுக்க, பொம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. இப்ப பாரு, உன் கைய வச்சு என்ன எங்க வேணாலும் தொடு, எதுவாவது சொல்லுவேங்கிற, ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப மோசம். உன்ன தொடத்தானே சொன்னேன், அதுக்குள்ள சாஞ்சிட்ட. பரவாயில்ல, சாஞ்சிட்ட. பாப்பா தபாலு, இந்த மாசமாவது ஒன்னாம் தேதி வருமா? சம்பளம் தான் வாங்குவியா? என் கடனை தான் குடுப்பியா? இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கூடாதா? ஏன் ஒன்னாம் தேதி போய் மூணு நாள் ஆச்சே? போச்சா இந்த மாசமும் போச்சா? பாட்டி, இந்த மாசம் எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்துலாம் தான் நினைச்சேன். ஆனா உன் கெட்ட நேரம், எனக்கு சம்பளம் கொடுக்கற இடத்துல நோட் அடிக்கிற மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டான். இதெல்லாம் எகனாமிக் ப்ராப்ளம், உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. என்ன எகனாமிக்கோ எகனாமிக்கோ, மக்களே திங்க மட்டும் தெரியுது இல்ல? அன்னைக்கு பார்த்த உடம்பு அப்படியே இருக்கு. தானோ போங்க மாமா. ஏன் அழுகுறீங்க? போறவளை பார்த்தா செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சி ஞாபகம் வருது டாக்டர். ஏன் கை நடுங்குது இப்படி? எந்த சரக்குமே இருளப்பன் சரக்கு மாதிரி இல்ல டாக்டர். இரும்பு மாதிரி இருந்த உடம்பு எப்படி ஆடுது பாத்தீங்களா? சரிதான், இன்னும் நீங்க குடிக்கிறது விடலையா? எப்படிங்க விட முடியும்? நான் பிறந்தப்ப இருந்தே இருக்குதுங்க இந்த பழக்கம். நான் பிறந்தப்ப கழுத பாலுக்கு பதிலா கள்ளச்சாராயம் தான் ஊத்துனாங்களாம். பரம்பரை புத்தியோ? புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏன் டாக்டர், ஓட்ட ஒண்ண கப்புன்னு ஏற மாதிரி ஏதாவது போதை மாத்திரை இருக்குதா? இந்த பாருங்க, இப்படி போதைக்கு அடிமையானீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து. முதல்ல மனசை கட்டுப்படுத்த கத்துக்குங்க. முடியலீங்களே? ஏன் முடியாது? இந்த மாத்திரை கூட தான் போதை இருக்குது. சாப்பிடறதுனா நான் சாப்பிடலாம்ல, ஆனா சாப்பிடறது இல்ல. அத பாத்தீங்களா, எரி சாராயம். நீங்க சாப்பிடுற சாராயத்தை விட அதுல மூணு மடங்கு போதை இருக்குது. நான் கட்டுப்படல, எல்லாத்துக்கும் மனசுதாங்க காரணம். முதல்ல குடிப்பழக்கத்தை விடுங்க, அப்பதான் நம்ம நாடு உருப்படும். இந்த பாருங்க, இந்த மாத்திரை தினம் மூணு வேளை சாப்பிடுங்க, கை கால் வலி எல்லாம் போயிடும், எல்லாம் மறந்தும் போயிடும். டாக்டர், தப்பா நினைக்கலனா கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன், கை கால்லாம் ரொம்ப நடுக்கமா இருக்குது. மாத்திரை இங்கேயே போட்டுக்கிறேன். கொஞ்சம் இருங்க. மூணு மடங்கு போதை ஜாஸ்தி, மூணு மடங்கு போதை ஜாஸ்தி, மூணு மடங்கு போதை ஜாஸ்தி, மூணு மடங்கு போதை ஜாஸ்தி. நான் மட்டுமா சுத்துறேன்? நீயும் தான் சுத்துற, இந்த ஆஸ்பத்திரியும் சுத்துது. டாக்டர், இருளப்பன் சரக்க விட உன் சரக்கு தூள். நீ மட்டும் ஒரு பானை வச்சு காய்ச்சி நின்னா உன்னை திருத்தவே முடியாது. பாதி போத போச்சே, போத போச்சே. ஜோதி, முதல்ல குடத்தை கீழே இறக்கு. இறக்குன்னா குடிங்க. ஆமா, இத்தனை குடத்தை உன்னை யார் தூக்கிட்டு வர சொன்னது? இந்த ஆத்தாளுக்கு அறிவே கிடையாது. ஒத்தநாடி பொண்ணுகிட்ட ஒன்பது குடத்தை கொடுத்தனுப்புறதா? மாமா, நான் ஒரு குடத்தை. ஜோதி, உன் மாமனுக்கு 90 குடத்தை தூக்குற அளவுக்கு தோல்ல வலு இருக்கு. இனிமே இந்த கிழவி எது சொன்னாலும் செய்யாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன ஜோதி, உன் மாமா ரொம்ப தான் மாறிடுச்சு போல இருக்க. அக்கா பொண்ணு சொமைய இம்பு டக்கரையா தூக்கிட்டு போத. மாமன் தெரிஞ்சிருச்சுக்க. நீ என்ன கூட தூக்கிட்டு வர? ஜோதி எங்கடா போயிட்டா? உனக்கு வ்யவஸ்தையே இல்லாத்தா. நம்ம வீட்டு பொண்ணு நாலு பேர் பார்க்க தண்ணி குடத்தை எடுத்து தவிச்சு தவிச்சு நடந்து வந்தா பாக்குறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? பாவம், அந்த பொண்ணு ஆத்தாலாம மனசு வந்து கிடக்குது. இத பாரு, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு. தண்ணி எடுக்கணுமா விறகு வெட்டணுமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணை விட்டுடு, அம்பிடுதான். என்னடி இது, தெற்கு மதுரையில திருவாரூர் தேர் ஓடுன கதையா இருக்குது. அதோ ஒரு மண்டபம் தெரியுதே, அதான் ஆத்தங்கர விநாயகர். அதுகிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும். அப்படியா? நாம ரெண்டு பேரும் அங்க போய் உடனே வேண்டிக்குவோம். புறப்படு. எப்படி போறது? ஆத்துல நிறைய தண்ணி இருக்கு, துணியெல்லாம் நனைஞ்சிராது. ஆமா, தண்ணியில துணி போட்டா நனைஞ்சிரும். இப்ப உன்னை நனையாம கூட்டி போனோம், அவ்வளவுதானே?
என் தோல் உட்காரு, தூக்கிட்டு போ. ஆசைய பாரு. என்ன நீ எதுக்கு ஒத்த மாட்டேங்கிற? ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உன் துணிமணிலாம் கழட்டி வச்சுட்டு, என் துணிமணியும் கழட்டி வச்சுட்டு, நாம ரெண்டு பேரும் அங்க போய் சாமி கும்பிடுறது கட்டிக்கலாம். ரொம்ப மோசம் நீங்க. ஒரு பொண்ணோட பழகிட்டு அவள் இப்படி எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுறதா? என்ன ஆசைப்பட்டாங்க? அவன் அவன் காதலிக்கிற பொண்ணு என்னென்னமோ பண்ணி இருக்கிறான். அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஏய், உன்னை கட்டி பிடிச்சிருப்பானா, இல்ல முத்தம் கொடுத்துருப்பானா, இல்ல தொட்டு தான் பேசிருப்பானா? ஏய், இப்ப தொட்டத கடவுள் சகாதமா? ஏய் ஜோதி, ஏய் ஜோதி, ஜோதி, என்ன நீ ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன இப்படி கோச்சுக்கிறியே? ஒவ்வொரு பொண்ணு காதலிக்கிறதுக்கு நல்ல ஆம்பளை கிடைக்கல வருத்தப்படுறாங்க. உனக்கு உத்தியோகத்தோட நல்ல ஆம்பளை அடைச்சிருக்கேன், இப்படி உதறி தள்ளுறியே? தா, ஓஹோ அப்படியா, சரி நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதுல நாம ரெண்டு பேரும் போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பரிசல் ஓட்ட தெரியுமா? துடுப்பு போட்டா தானா போகுது. கைய கொடு. நீங்க ஒண்ணு தொட வேண்டாம், நானே உட்காந்துக்கிறேன். இடம் கொடுத்தா கை பிடிச்சிருவீங்களே. நல்லாதான் ஓட்டுறீங்க. இது என்ன, இன்னும் போக போக பாரு எப்படி ஓட்டுறேன்னு. பாக்கத்தர போறேன். ஐயோ, துடு போயிருச்சா? இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது, ராத்திரி போற இங்கதான். பாட்டி கேட்டுட்டு இருக்கோம். உங்க பாட்டி இங்க குடிந்துருவோம். பாட்டி வீட்டுல காத்துட்டு இருக்கோம். நான் போறேன். எந்திரிக்காத. என்ன காப்பாத்து நீங்க இருந்த மாதிரி எங்க அம்மா ஆத்துல விழுந்தப்போ காப்பாத்த ஒரு ஆள் இருந்திருந்தா எங்க அப்பா பேர் தெரியாம போயிருக்கதில்ல? இந்த பாரு, இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். என் ஆயுசுக்கும் உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது. உன் கண்ணுல கண்ணீர் இருந்தா தான் அழுவேன்.